ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல். தினம் ஒரு ஆண்மை தகவலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலின் சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கவும், மேலும் நம்மளுடைய ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள், ஆண்குறி மற்றும் தாம்பத்திய நேரத்தில் ஆண்குறிக்கு அதிக பலத்தை தரக்கூடிய ஒரு அற்புத மருத்துவம் தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக முதல்ல ஒரு மிக்சி கப் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாருங்கள் முருங்கை இலை எடுத்துருக்குறோம், வாஷ் பண்ணி இதை சேர்த்திக்கலாம். பிறகு அரை லெமன் எடுத்துருக்குறோம், இந்த லெமனையும் அப்படியே சேர்த்திக்காங்க. தோலோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க. ஜூஸ் மாதிரி எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துருக்குறோம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இதை வடிகட்டி ஒரு டம்ளர் விகிதம் எடுத்துக்காங்க. எடுத்ததுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் இந்த ஜூஸ், அதாவது இந்த முருங்கை இலைச்சாரை அப்படியே சேர்த்திக்காங்க. சேர்த்திய பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா இதை கொதிக்க விடுங்க. இது இப்படி கொதித்து வந்து அதுக்கு பிறகு இதை சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க. இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான். ஏன்னா முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே ஆண்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடியது, உடலுக்கு அதிக பலத்தை தரக்கூடியது, மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த முருங்கை இலை ரொம்ப சீக்கிரமாகவே குணப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களின் அந்த நரம்புகளை பலப்படுத்தி விரைப்புத்தன்மையை அதிகரிக்கும். உடல் உறவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த சலிப்புத்தன்மை மற்றும் அந்த களைத்து போவது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப அற்புத பலனை ஒரே வாரத்தில் உங்களுக்கு தருகின்றன. மேலும் உடல் எடை என்பது ரொம்ப சீக்கிரமாக குறையும், ஆண்மை சக்தி அதிகரிக்கும், சர்க்கரை வியாதி என்பது கட்டுக்குள் வரும். இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாங்க. அவ்வளவு மருத்துவ குணங்கள் இந்த முருங்கை இலையில் உள்ளது. இப்போ பாருங்க இது நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து நீங்கள் அப்படியே குடிக்கிறது தாங்க. அப்படியே நீங்கள் இரவு நேரத்தில் குடிங்க, அப்படி இல்லைன்னா காலை வெறுவயிற்றில் சாப்பிடுங்க. இப்படி காலை அல்லது இரவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காகவே ரிசல்ட் கிடைக்கும். சாப்பிடுங்க.